ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னருக்குலாம் சாம்பார் என்ன வைக்கலான்னு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்களா? அதுக்கு தான் எனக்கு சூப்பரான ரெசிபி சொல்ல போகிறாங்க. 10 நிமிஷத்தில் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் வீட்லேயே சட்டுன்னு செம்மையாக எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி புதுசாக பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு வந்து தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, நம்ம வீட்டில் இருக்க காய்கறிலாம் எடுத்துக்கலாங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு வந்துட்டு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் துவரம் பருப்பை கூட 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் பாசிப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் போடணுன்றது கிடையாது, நம்ம வீட்டில் என்ன அப்போக்கு அர்ஜென்ட்டுக்கு இருக்கோ அந்த காய்கறி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சிருக்கேன், அதெல்லாம் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் கழுவுணுன்றதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாங்க. சூப்பராக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பருப்புலாம் கழுவுன வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சேர்த்து தரது மூலமாக குழந்தைங்களாம் வந்துட்டு நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நார்மலாக குழம்பு வைக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய்கறி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வெறும் குழம்பு மட்டும் தொட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கும்போது அந்த காய்கறிகளோட சத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாக உள்ள போகும். இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், வீட்லேயே அரைச்ச 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சாம்பார் தூள் வெளியில் கடையில் வாங்குவீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியோடவே கொஞ்சமாக மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து சாம்பார் பொடி வீட்லேயே அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்பலாம் தண்ணி சேர்க்கணும்னு இல்லை, நம்ம காய்கறிலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா பருப்புலாம் நல்லா வெந்திருக்கணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பருப்புலாம் வெந்த வாட்டி இந்த மாதிரி கடையிறதுக்கு சட்டி இருந்தால் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஸ்பேஷர் வச்சு கடைஞ்சிக்கலாம், இல்லைனா மத்து வச்சு கூட கடைஞ்சி சூப்பராக எடுத்துக்கலாம் குக்கர்லேயே வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்புலாம் சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்துட்டு நல்லா நான் இந்த கடையிற சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. புளி சேர்த்து இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கடையிறதுக்கு சட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1 கை அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி கடையும் போது நம்ம பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம பருப்பு. இப்போ வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு, 1/10 to 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். அடுத்து 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக தூள் பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு என்ன கட்டி பெருங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் அதே குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் வந்து இந்த டைமில் சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு அந்த பருப்பு சாம்பாரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா கடுகுலாம் பொறிஞ்ச வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 10 to 5 சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக வாஸ்துக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் மட்டும் சுட சுட எண்ணெயில் தனியாக போட்டுறாதீங்க, அதோடய ஃப்ளேவர் மாறிவிடும். இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்ட வாட்டி அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் மட்டும் 70% வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. இந்த டைமில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் மட்டும் போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை இனிப்புக்காக சேர்த்துக்கிறோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் வந்துட்டு கண்டிப்பாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்து வாங்குங்க. அதனால தான் அந்த சாம்பாரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு சுகரை ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டும், சால்ட் ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சுகரும் சேர்த்தனோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ ரொம்ப நேரம்லாம் வேகணுன்றதில் குழம்பு 2 கொதி வந்தால் போதும். லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செம்மையாக செஞ்சு முடிச்சிடலாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில்
வந்து கால் மணி நேரத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் எது எதுக்குன்னா இட்லிக்கு, தோசைக்கு, வெண்பொங்கலுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விடவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே டேஸ்ட் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச சாம்பாரை சுட சுட தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் போட்ட காய்கறிலாம் பாருங்கள், கொஞ்சம் கூட இல்லை. அதனால் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.